ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டேட்டா டைப்ஸ் சியில் என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால், டேட்டானா என்ன, வாட் இஸ் டேட்டா, டேட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். டேட்டாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஏ டு இசட் தேவைப்படும், ஸ்மால் ஏ டு இசட் டைப் பண்ணுவீங்க, அண்ட் தென் வந்து பாருங்கள் நம்பர் 0 to 9 போடுவீங்க, சிம்பிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ யூஸர் டைப் பண்ணுற எல்லாமே நம்ம டேட்டாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டாண்டர்டில் டென்னிஸ் ரிச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து டேட்டாஸை டேட்டா டைப்பாக பிரிக்கிறார். ஓகேங்களா? நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டைப்பாகவும், லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு டைப்பாகவும் பார்த்தீங்கன்னா இதில் பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று பில்டின் டேட்டா டைப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் டேட்டா டைப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஓகேங்களா? பில்டின் டேட்டா டைப்பை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ட்ரகல், இன்னொன்று பூலியன், அண்ட் தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வாய்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் தான், ஆனால் அது வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் போடலை. இன்டர்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்டிஜர் அண்ட் கேரக்டர், ஃப்ளோட்டிங்கில் ரெண்டாக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவ் டேட்டா டைப்பில் பாருங்கள், அரேஸ் அண்ட் பாயிண்டர்ஸை நம்ம டிரைவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், எனுமரேஷன் ஈனம், அண்ட் தென் யூனியன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து மெயினாக இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து பார்த்தா இன்பில்ட்டாக இருக்கிற டேட்டா டைப், இதை நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது 1 by 1னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேங்களா? இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஹோல் நம்பராக இருக்கும், அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், அல்லது ஜீரோவாக இருக்கலாம். ஓகேங்களா? அதில் இன்டிஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டைப்பாக உங்களுக்கு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று ஷார்ட் இன்ட், அன்சைன்டு ஷார்ட் இன்ட், அன்சைன்டு இன்ட்டு, இன்ட்டு லாங் இன்ட்டு, அன்சைன்டு லாங் இன்ட்டு, லாங் லாங் இன்ட்டு, அன்சைன்டு லாங் லாங் இன்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட மெமரி லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து பாருங்கள், ஷார்ட் இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, அதே மாதிரி அன்சைன்டு ஷார்ட் இன்ட் வந்து பண்ணால் 2 பைட், ஆக்சுவலி பைட் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களால் 1/2 லிட்டர் வாட்டரோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் இதே 1 லிட்டராக இருந்தால் உங்களால் 1/2 லிட்டர் பாட்டிலாக ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இன்டிஜர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 32,768 to 32,767 இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணனா, ஷார்ட் இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு 50,000க்கு மேலே போகுதுன்னா நீங்கள் இன்டிஜர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு டெசிமல், எனக்கு வந்து நெகட்டிவே வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்சைன்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள் அந்த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் கோடில் வந்து இன்டிஜர் எப்படி மென்ஷன் பண்ணணும், அண்ட் தென் டிக்ளரேஷன் பார்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம போக போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டைப். கேரக்டர் டைப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து ஒரே ஒரு லெட்டரோ, ஒரே ஒரு கேரக்ட், ஒரே ஒரு நம்பரோ, அல்ல ஒரே ஒரு சிம்பிளோ என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதை சிங்கிள் கொட்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? கேரக்டர் பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சைன்டு கேரக்டர், இன்னொன்று அன்சைன்டு கேரக்டர். சைன்டு கேரக்டரை நம்ம கேரக்டர்னு கூட சொல்லலாம். இது பாருங்கள் +/-128 to 127, அண்ட் தென் இது சைன்டு கேரக்டராக இருந்துச்சுன்னா, அன்சைன்டு கேரக்டராக இருந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ வராது, அப்படியே இதில் ஆட் ஆகிடும். ஸோ 255 வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது பாருங்கள் பர்சன்டேஜ் சீல நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கேரக்டருங்கிறது நம்ம இன்டீஜர் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது என்ன ரீசனால் இன்டீஜர் டைப் அப்படின்னா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப்
ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம். இதை பாருங்கள், ஃப்ளோட் வந்து 4 பைட் இருக்குது, அண்ட் தென் டபுள் 8 பைட்டு, அதுக்கப்புறம் லாங் டபுள் 12 பைட்டு. ஓகேங்களா? இது என்னென்னா, அந்த டெசிமல் வேல்யூஸ் வந்து எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு 38 டெசிமல் வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே 308, அதுக்கு மேலே பாருங்கள் 4932 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டெசிமல் வேல்யூஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.